பட்டாளங்கள் குவிஞ்ச இந்த சீரீஸ் வேர்ல்ட் கப் விட அதிக அளவு கலக்கட்டினது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபிஎல் போட்டி. சோ ஐபிஎல் போட்டியோட ஃபர்ஸ்ட் சீசனே பெங்களூர்ல சின்னசாமி ஸ்டேடியத்துல விவிஐபிக்கள் கூட்டம் அதிகமாவே இந்த போட்டியை பாக்கிறதுக்காக கலக்கட்டிருந்துச்சு. ஐபிஎல் போட்டிகள் எந்த மாதிரி இருக்க போகுது, T20 லீக் போட்டிகளோட காலம் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு நிறைய கேள்விகள். அத்தனை கேள்விகளுக்கும் முதல் போட்டியிலேயே பதில் கிடைச்சது. யாரோ ஒருத்தன ஹாஸ்டல் வார்டன் மரண காட்டு காட்டிட்டான்னு சொல்ற பேட்டப்படம் டயலாக் மாதிரி ஐபிஎல் சீரிஸோட ஃபர்ஸ்ட் போட்டியில மரண காட்ட காட்டினாரு மெக்கல்லம். அது ரெடியா கிரிக்கெட் ஆடுறவங்கள காட்டுத்தனமா கிரிக்கெட் ஆடுறவங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உண்மையிலேயே அன்னைக்கு காட்டுத்தனமா கிரிக்கெட் ஆடினாரு மெக்கல்லம். ஜாகிர் கான், பிரவீன் குமார், ஜாக்யூஸ் காலஸ்னு பெங்களூர் டீமுக்காக பந்து வீசின எல்லா பவுலர்களையும் அடிச்சு நொறுக்கி 13 சிக்ஸர், 10 பவுண்டரி, 73 பந்துகள்ல 158 ரன்களை விளாசி ஐபிஎல் வரலாற்றுல முதல் 4, முதல் 6, முதல் 50, முதல் 100, முதல் 150 அடிச்சது எல்லாமே மெக்கல்லம் தாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஐபிஎல் போட்டியில தான் இப்படி அடிச்சிருக்காருன்னு நினைச்சா தன்னோட கடைசி டெஸ்ட் போட்டியில 54 பந்துகள்ல செஞ்சுரி அடிச்சு டெஸ்ட் கிரிக்கெட்ல மிக குறைவான பந்துகள்ல சதம் அடிச்சவர் அப்படின்னு விவியன் ரிச்சர்ட்ஸோட சாதனைய உடைச்சிட்டு போய்கிட்டே இருந்தாரு மாடர்ன் கிரிக்கெட்டோட மாவீரன் பிராண்டன் மெக்கல்லம் அப்படின்னு அசால்ட்டா சொல்லலாங்க. மெக்கல்லமோட ஃபேமிலி ஒரு கிரிக்கெட் ஃபேமிலி. மெக்கல்லத்தோட அப்பா ஸ்டூவர்ட் லோக்கல் டீமோட விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். இவரோட அண்ணன் நாதன் மெக்கல்லம் ஸ்பின்னர், நியூசிலாந்து அணிக்காக விளையாடினவர். 2000 வருஷம் ஸ்ரீலங்கால நடந்த ஜூனியர் உலக கோப்பை போட்டி தான் உலகத்துல மிக சிறந்த வீரர்களை உலகுக்கு அறிமுகப்படுத்துச்சுன்னு சொல்லலாம். அந்த உலக கோப்பையில விளையாடினவங்க தான் யுவராஜ் சிங், முகமது கைஃப், ஹர்பஜன் சிங், மைக்கேல் கிளார்க், கிராம் ஸ்மித் போன்றவங்க. அந்த வரிசையில 19 வயசு சிறுவனா நியூசிலாந்து அணிக்குள்ள அதிரடியான ஆட்டத்தை ஆடினவர் தான் மெக்கல்லம். முதல்ல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா 2002 வருஷம் நியூசிலாந்து டீமுக்குள்ள நுழைஞ்சாரு. மெக்கல்லமோட கிரிக்கெட் வாழ்க்கைய ரெண்டா பிரிச்சு பாக்கலாம், ஐபிஎலுக்கு முன், ஐபிஎலுக்கு பின் அப்படின்னு. 2002 இருந்து 2007 வரைக்கும் சாதாரண வீரரா தெரிஞ்ச மெக்கல்லம் 2008க்கு அப்புறமா ஒரு அபாயகரமான வீரராவே மாறிட்டாரு. நியூசிலாந்து வீரர்கள் பொதுவா எந்த விதமான சுவாரஸ்யமும் இல்லாம மந்தமா ஆடுற ஸ்டைலையே ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா முதல் பந்துலயே சிக்ஸ் அடிக்கிறது, 5 விக்கெட்டுகளை எழுந்து தோல்வியோட விளிம்புல இருக்கும் போது கிரீஸ தாண்டி வந்து பவுண்டரிகள்ல விழுக்கிறது, இதெல்லாமே மெக்கல்லமோட ஸ்டைல் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் ஒரு வேற லெவல் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். மெக்கல்லத்தோட ஸ்ட்ரைக் ரேட் எப்பவுமே 100க்கு மேலதாங்க இருக்கும். சச்சின் கங்குலி தொடங்கி சுழற்பந்து வீச்சாளர்கள் கிரீஸ விட்டு ஏறி வந்து பலரும் சிக்ஸருக்கு விரட்டுவாங்க. ஆனா வேகப்பந்து வீச்சாளர்களையே கோட்டு தாண்டி வந்து மிரட்டின ஒரே பேட்ஸ்மேன் அது வேற யாரும் இல்ல, மெக்கல்லம் தான். 2010ல மெக்கல்லம் கிரிக்கெட் வாழ்க்கையில மறக்க முடியாத வருஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்தியா கூட ஆன டெஸ்ட் கிரிக்கெட்ல ஹைதராபாத் மைதானத்துல கஷ்டமான சுழற்பந்து வீச்சாளர்களை எதிர்கொண்டு தன்னோட முதல் டபுள் செஞ்சுரிய அடிச்சாரு. அதே வருஷம் T20 வேர்ல்ட் கப்ல ஜிம்பாபே கூட ஆன போட்டியில செஞ்சுரி அடிச்சு தன்னோட முதல் சதத்தை பதிவு பண்ணாரு. 2010ல பிப்ரவரி 28 அப்ப கிறிஸ் சர்ச்ல நடந்த போட்டி தாங்க அது. ஆஸ்திரேலியா பவுலர் ஷான் டேட் 155 கிலோமீட்டர் வேகத்துல ஸ்டம்ப பதம் பார்த்து வீசினத படுத்துக்கிட்டே விக்கெட்டின் பின்புறம் பறக்க விட்டாரு மெக்கல்லம். அது ராக்கெட் மாதிரி 90 டிகிரியில பயணிச்சு சிக்ஸரா மாறுச்சு. எவ்வளவு வேகத்துல தன்கிட்ட பந்து வந்துச்சோ அதே வேகத்துல பவுண்டரிய விட்டு வெளியில அனுப்புனாரு. ஒரு முறை இல்ல, ரெண்டு முறை இல்ல, அதெல்லாம் அவர் ஏற்கனவே செஞ்சதுதான். ஆனா இவ்வளவு வேகமா போட்ட பந்த அதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி வேற யாருமே அடிக்கலங்க. அன்னைக்கு வேகப்பந்து வீச்சாளர்களோட பந்த சிறுத்த மாதிரி 2-8 எடுத்து வச்சு சுழற்றி எக்ஸ்ட்ரா கவர் திசையில அவர் அடிச்ச அடி ஒவ்வொன்னும் சர வெடி அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸ்டீஃபன் பிளமிங்க்கு அப்புறமா சரியான கேப்டன்ஷிப் இல்லாம நியூசிலாந்து டீம் பங்களாதேஷ் ஜிம்பாபே இவங்க கிட்ட எல்லாம் அடி வாங்குற அணியா இருந்து தர வரிசையில 7வது இடத்துல பின்தங்கி இருந்துச்சு. 2013 வருஷம் டேனியல் வெட்டோரிய நீக்கிட்டு கேப்டனா மெக்கல்லத்தை போட்டாங்க. கேப்டனா பதவியேத்த முதல் டெஸ்ட் போட்டியிலேயே டாஸ்ல வின் பண்ணி பேட்டிங் விளையாட வந்தவருக்கு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. 20 ஓவர்கள்லயே 45 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது நியூசிலாந்து. கேப்டனா 7 ரன் மட்டுமே எடுத்தாரு மெக்கல்லம்.
அன்னைக்கு நைட் வீரர்களை அழைச்சு இதுக்காகவா நம்ம விளையாட வந்தோம், மொத்த நியூசிலாந்து மக்கள் நம்ம ஆட்டத்தை பாத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம மோசமான முன்னுதாரணமா ஆகிட கூடாதுன்னு ரொம்பவே எமோஷனலா பேசி டீம்ல இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே கான்பிடண்டா கொடுத்தாரு. அடுத்த இன்னிங்ஸ்ல 50 அடிச்சு அணிக்கு நல்ல ஒரு ஓபனிங்கை ஏற்படுத்தி கொடுத்தாரு. பொதுவா அடுத்தடுத்த ஆட்டங்கள்ல பெரிய இன்னிங்ஸ் ஆடுறது அப்படின்றது டெஸ்ட் ஆட்டங்கள்ல கை கூடாத ஒரு கலை. 2014 வருஷம் இந்தியாவுக்கு எதிராக அந்த கலைய கை கூட வச்சவர் தான் மெக்கல்லம். ஆக்லாந்துல நடந்த போட்டியில 224 ரன்கள் அடிச்ச கையோட அடுத்த போட்டியில 246 ரன்கள் பின்தங்கிய நிலையில தொடர இழந்துடக் கூடாது அப்படின்ற ரொம்ப ஒரு உத்வேகத்தோட தன்னோட இயல்பான ஆட்டத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு 775 நிமிடம் பொறுமையா ஆடி, அதாவது 2.5 நாள் தாக்கு பிடிச்சு 559 பந்துகளை எதிர்கொண்டு 32 4 4 சிக்ஸர் அடிச்சு 302 ரன்களை குவிச்சு டீம தோல்வியில இருந்து மீட்டெடுத்தாரு மெக்கல்லம். இந்தியன் டீம்ல இருக்கிறவங்க இவருக்கு பந்து போட்டே வெறுத்து போயிட்டாங்க. தோக்க வேண்டிய மேட்ச இந்தியன் டீம் கிட்ட போராடி தடுத்துட்டு போயிட்டாரு. டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல ஆடின மிக சிறந்த இன்னிங்ஸ்ல இதுவும் ஒண்ணுங்க. இந்த ஆட்டத்துக்காக நியூசிலாந்து கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அவார்ட வாங்கினாரு. நியூசிலாந்து அணி எப்பவுமே ஃபீல்டிங், பவுலிங், பேட்டிங்னு மூணுலயும் கலக்கக்கூடிய ஒரு டீம் தான். இருந்தாலும் முக்கியமான போட்டிகள்ல சவுத் ஆப்பிரிக்காவை மாதிரி எப்பவுமே தோத்து போயிடுவாங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா தர வரிசையில 7 நிலைக்கும் கீழே நியூசிலாந்து அணி போயிட்டாங்க. அப்போ அப்படி இருந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய தெம்ப மெக்கல்லம் தான் கொடுத்தாரு. அவர் கேப்டனா பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா வீறு கொண்டு எழுந்து தொடர்ந்து டெஸ்ட் போட்டிகளை வென்று சொந்த மண்ணுல அசைக்க முடியாத டீமா நியூசிலாந்து அணி மாறுச்சு. 2015 வேர்ல்ட் கப் ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து நடந்துச்சு. பொதுவா ஹோம் டீம்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்ற விதியின் அடிப்படையில நியூசிலாந்தும் களம் கண்டுச்சு. அந்த வேர்ல்ட் கப்பை எப்படி ஜெயிக்கலான்னு யோசிச்ச மெக்கல்லம் ஸ்ரீலங்கா கேப்டன் ரணதுங்கா 1996 செயல்படுத்தின திட்டத்தை கையில எடுத்தாரு. அந்த திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெயசூர்யா மாதிரி ஓபனிங்ல அதிரடியா ஆடுறது, இவர் அதிரடியா ஆடினார்னு சொல்வதை விட பேயாட்டம் ஆடினாரு அப்படின்னு சொல்றதுதான். எதிரணிகளை தன்னோட ஆட்டத்தின் மூலமா அலற விட்ட இவருக்கு பவுலிங் போடவே பவுலர்கள் பயந்து நடுங்கினாங்க. ஃபாஸ்ட் பவுலர்கள் பந்துகள்ல தைரியமா இறங்கி வந்து அடிச்சுகிட்டே இருந்தாரு மெக்கல்லம். எல்லா போட்டிகள்லயும் 25-30 பந்துகள்ல 50 ரன்களை எடுத்துடுவாரு. 9 போட்டிகள்ல ஆடினவர் 328 ரன்களை எடுத்தவரோட ஸ்ட்ரைக் ரேட் மட்டும் 188. லீக் ஆட்டங்கள்ல மெக்கல்லம் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா அண்ட் அரை இறுதியில பலம் வாய்ந்த தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு எதிராக ஆடின ருத்ர தாண்டவம் எல்லாம் காலத்துக்குமே யாருக்குமே மறந்தே போகாது. லீக் ஆட்டத்துல ஒரு விக்கெட் வித்தியாசத்துல ஆஸ்திரேலியாவை வென்றதால கப்பை எப்படியாச்சும் அடிச்சே ஆகணும்னு ரொம்பவே முனை இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அது வரைக்கும் இந்தியா மட்டுமே சொந்த மண்ணுல உலக கோப்பைய வென்ற ஒரே அணி அப்படின்றதும் ரசிகர்களும் நிபுணர்களும் நியூசிலாந்து எப்படியும் கப்ப ஜெயிச்சிடும் அப்படின்னு கணிச்சிருந்தாங்க. இறுதி ஆட்டத்துக்கு முன்னாடி 44 பவுண்டரிகள், 17 சிக்ஸர்கள்னு தெரிக்க விட்ட ஆட்டத்தை மாத்திரத்துக்கு மெக்கல்லம்க்கு ஐடியாவே இல்ல. அதே சமயத்துல எதிராளியோட பலம் வாய்ந்த வீரனை ஆரம்பத்திலேயே அவுட் ஆக்கிட்டா வெற்றி வசமாகிறது உறுதின்னு தைரியமா ஸ்டார்க்க ஒரு கை பாக்க நினைச்சதுலதான் கொஞ்சம் சறுக்கிட்டாரு. மெக்கல்லம் அவுட் ஆனதும் நியூசிலாந்து நிலக்கொலைய தொடங்குச்சு. ஒட்டுமொத்த அணிக்குமே முதல் உலக கோப்பை இறுதி ஆட்டம், அதுவும் 100,000 ரசிகர்கள் முன்னாடி பதற்றமான ஒரு நிலையில அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழ அசால்ட்டா ஆஸ்திரேலியா 5வது முறையா கோப்பைய கைப்பற்றினாங்க. மெக்கல்லம் கொஞ்சம் பொறுமையா விளையாடி இருக்கலாம் அப்படின்னு கூட விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. ஆனா அவருக்கு தெரிஞ்ச அதே அதிரடிய வச்சுதான் அணிய இறுதி வரைக்கும் அழைச்சிட்டு வந்தாரு அப்படின்றத விமர்சனம் செய்யறவங்க ஏன் மறந்து போயிட்டாங்களோ என்னமோ. 2016 சொந்த மண்ணுல ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக விளையாடிட்டு சர்வதேச போட்டிகள்ல இருந்து ஓய்வு பெற போற அப்படின்னு அறிவிச்சுட்டு உலக கோப்பை தோல்விக்கு திருப்பி அடிச்சிடணும் அப்படின்ற நோக்கத்துல காத்துட்டு இருந்தாரு. கடைசி போட்டியில அணியில இருந்த முன்கள வீரர்கள் சீக்கிரமா நடைய வாழ்நாள் சாதனைய தன்னுடைய கடைசி டெஸ்ட் போட்டியில அதுவும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அணி 32 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து தவிச்சிட்டு இருக்கும் போது 54 பந்துகள்
போட்டிகள்ல சதம் அடிச்சு குணத்துல சாதுவா இருந்தாலும் கர்ஜித்து விட்டு சர்வதேச போட்டிகள்ல இருந்து விடை பெற்றாரு மெக்கல்லம். ஐபிஎல் போட்டிகள்ல முதல்ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்காக ஆடினவர் 2014 வருஷம் சிஎஸ்கே அணிக்கு வந்தாரு. கேப்டன் தோனி அவரை ஓபனரா ஆக்க இவரும் வெஸ்ட் இண்டீஸ் அணியோட ட்வைன்ஸ் மட்டும் சேர்ந்து எதிரணிகளை பந்து அடிட்டாங்க. ஐபிஎல் வரலாற்றுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஓபனிங் பேர்னா இவங்க ரெண்டு பேரும் தாங்க. சிஎஸ் அணிக்காக 3 வருஷம் ஆடினவர் அதை தொடர்ந்து குஜராத் லயன்ஸ் மற்றும் ஆர்சிபி அணிகளுக்காக விளையாடினாரு. ஐபிஎல் மட்டுமல்ல உலகத்துல பல லீக் போட்டிகள்ல விளையாண்டு 370 போட்டிகள் ஆடி 9922 ரன்களை குவிச்சு தன்னோட ஓய்வை அறிவிச்சாரு. இப்போ கொல்கத்தா அணிக்கு கோச்சா இருக்காரு. கிரிக்கெட் வரலாற்றுல மெக்கல்லம் ஒரு சூறாவளி. இந்த சூறாவளி கிட்ட சிக்கன எந்த பவுலரும் மீண்டதா சரித்திரமே இல்லங்க.